ஆறாம் அத்தியாயம் நடுநிசி கூட்டம். குறவை கூத்துக்கும் வெறியாட்டுக்கும் பின்னர் வந்திருந்த விருந்தினருக்கு பெருந்தர விருந்து நடைபெற்றது. வல்லவரையனுக்கு விருந்து ருசிக்கவில்லை. அவன் உடம்பு களைத்திருந்தது, உள்ளம் கலங்கியிருந்தது. ஆயினும் அவன் பக்கத்தில் இருந்த அவனுடைய நண்பன் கந்தமாறன் அங்கிருந்து மற்ற விருந்தாளிகள் யார் யார் என்பதை பெருமிதத்துடன் எடுத்து கூறினான். பழவேட்டரையரையும் சம்புவரையரையும் தவிர அங்கே மழப்பாடி தென்னவன் மழவரையர் வந்திருந்தார், குன்றத்தூர் பெருநிலக்கிழார் வந்திருந்தார், மும்முடி பல்லவரையர் வந்திருந்தார், தான் தொங்கி கலிங்கராயர், வணங்காமுடி முனையரையர், தேவசேனாதிபதி பூவரையர், அஞ்சாத சிங்கமுத்தரையர், இரட்டை குடை ராஜாளியார், கொல்லிமலை பெருநிலவேளார் முதலியோரை இன்னின்னார் என்று கந்தமாறன் தன் நண்பனுடைய காதோடு சொல்லி பிறர் அறியாதபடி சுட்டிக்காட்டி தெரியப்படுத்தினான். இந்த பிரமுகர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல, எளிதாக ஒருங்கு சேர்த்து காணக்கூடியவர்களும் அல்ல. அநேகமாக ஒவ்வொருவரும் குறுநில மன்னர்கள் அல்லது குறுநில மன்னருக்குரிய மரியாதையை தங்கள் வீரச் செயல்களினால் அடைந்தவர்கள். ராஜா அல்லது அரசர் என்பது மருவி அக்காலத்தில் அரையர் என்று வழங்கி வந்தது. சிற்றரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாய்ந்தவர்களுக்கும் அரையர் என்ற பட்டப்பெயர் சேர்த்து வழங்கப்பட்டது. அவர்களுடைய ஊரை மட்டும் கூறி அரையர் என்று சேர்த்து சொல்லும் மரபும் இருந்தது. அந்த நாளில் சிற்றரசர்கள் என்றால் பிறப்பினால் மட்டும் அரசர் பட்டம் பெற்று அரண்மனை சுகபோகங்களில் திளைத்து வாழ்ந்திருப்பவர்கள் அல்ல. போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போரிட சித்தமாயுள்ள வீராதி வீரர்கள் தாம் தங்கள் அரசுரிமையை நீட்டித்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். எனவே ஒவ்வொருவரும் பற்பல போர்க்களங்களில் போரிட்டு புகழுடன் காயங்களை அடைந்தவர்களாகவே இருப்பார்கள். இன்று அத்தனை பேரும் பழையாறை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சி கடங்கி தத்தம் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள். சிலர் சோழ பேரரசில் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வகித்து வந்தார்கள். இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லாரையும் ஓரிடத்தில் பார்த்தது பற்றி வல்லவரையன் நியாயமாக உவகை கொண்டிருக்க வேண்டும். ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் உவகை ஏற்படவில்லை. இவ்வளவு பேரும் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது. ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றி அலைத்தன. மனத்தில் இத்தகைய குழப்பத்துடனேயே வல்லவரையன் தனக்கென்று கந்தமாறன் சித்தப்படுத்தி கொடுத்திருந்த தனி இடத்தில் படுக்கச் சென்றான். விருந்தினர் பலர் வந்திருந்தபடியால் வல்லவரையனுக்கு அம்மாபெரும் மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு மூலையிலிருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்கு கிடைத்தது. நீ மிகவும் களைத்திருக்கிறாய், ஆகையினால் நிம்மதியாக படுத்து தூங்கு. மற்ற விருந்தாளிகளை கவனித்துவிட்டு நான் உன் பக்கமே வந்து படுத்துக் கொள்கிறேன் என்று கந்தமாறன் சொல்லிவிட்டு போனான். படுத்தவுடனேயே வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்றி கொண்டு வந்தது. மிக விரைவில் நித்ராதேவி அவனை ஆட்கொண்டாள். ஆனாலும் என்ன பயன், மனம் என்பது ஒன்று இருக்கிறதே, அதை நித்ராதேவியினால் கூட கட்டுக்குள் வைக்க முடியவில்லை. உடல் அசைவற்று கிடந்தாலும் கண்கள் மூடியிருந்தாலும் மனத்தின் ஆழத்தில் பதிந்து கிடக்கும் எண்ணங்கள் கனவாக பரிணமிக்கின்றன. பொருளில்லாத, அறிவுக்கு பொருத்தமில்லாத பற்பல நிகழ்ச்சிகளும் அனுபவங்களும் அந்த கனவு லோகத்தில் ஏற்படுகின்றன. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து ஒரு நரி ஊளையிடும் சப்தம் கேட்டது. ஒரு நரி பத்து நரியாக நூறு நரியாக ஏகமாக ஊளையிட்டன. ஊளையிட்டு கொண்டே வந்தியத்தேவனை நெருங்கி 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 வந்தன. காரிருள் அந்த நரிகளின் கண்கள் சிறிய சிறிய நெருப்புத் தணல்களைப் போல் ஜொலித்துக் கொண்டு அவனை அணுகி வந்தன. மறுபக்கம் திரும்பி ஓடி தப்பிக்கலாம் என்று வந்தியத்தேவன் பார்த்தான். அவன் பார்த்த மறுதிசையில் பத்து நூறு ஆயிரம் நாய்கள் ஒரே மந்தையாக குறைத்து கொண்டு பாய்ந்து ஓடி வந்தன. அந்த வேட்டை நாய்கள் கண்கள் அனல் பொறிகளைப் போல் ஜொலித்தன. நரிகளுக்கும் வேட்டை நாய்களுக்கும் நடுவில் அகப்பட்டு கொண்டால் தன்னுடைய கதி என்னவாகும் என்று எண்ணி வந்தியத்தேவன் நடுநடுங்கினான். நல்லவேளை எதிரே ஒரு கோயில் தெரிந்தது. ஓட்டமாக ஓடி திறந்திருந்த கோயிலுக்குள் புகுந்து வாசற்கதவையும் தாளிட்டான். திரும்பி பார்த்தால் அது காளி கோயில் என்பது தெரிந்தது. அகோரமாக வாயை திறந்து கொண்டிருந்த காளிமாதாவின் சிலைக்கு பின்னாலிருந்து பூசாரி ஒருவன் வெளிக்கிளம்பி வந்தான். அவன் கையில் ஒரு பயங்கரமான வெட்டறிவாள் இருந்தது. வந்தாயா, வா என்று சொல்லிக்கொண்டு பூசாரிக்கு அருகில் நெருங்கி 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 வந்தான். நீ பிறந்த அரச குலத்தின் வரலாறு என்ன? எத்தனை ஆண்டுகளாக உன் குலத்தினர் அரசு புரிகின்றனர்? உண்மையை சொல் என்று பூசாரி கேட்டான். வானர் குலத்து வல்லவரையர் 300 ஆண்டுகள் அரசு புரிந்தவர்.
என் தந்தையின் காலத்தில் வைதும்பராயர்களால் அரசை இழந்தோம் என்றான் வந்தியத்தேவன். அப்படியானால் நீ தகுந்த பலியல்ல, ஓடிப்போ என்றான் பூசாரி. திடீரென்று காளிமாதாவின் இடத்தில் கண்ணப்பெருமாள் காட்சியளித்தான். கண்ணன் சன்னதியில் இரண்டு பெண்கள் கையில் பூமாலையுடன் ஆண்டாள் பாசுரம் பாடிக்கொண்டு வந்து நடனமாடினார்கள். இதை வல்லவரையன் பார்த்து பரவசமடைந்திருக்கையில் அவனுக்கு பின்புறத்தில் கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் என்ற பாடலை கேட்டு திரும்பி பார்த்தான். பாடியவன் ஆழ்வார்க்கடியான் நம்பிதான். இல்லை, ஆழ்வார்க்கடியானுடைய தலை பாடியது. அந்த தலை மட்டும் வலிபீடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த காட்சியை பார்க்க சகிக்காமல் வல்லவரையன் திரும்பினான். தூணில் முட்டிக்கொண்டான். கனவு கலைந்தது. கண்கள் திறந்தன. ஆனால் கனவையும் நனவையும் ஒன்றாய் பிணைத்த ஒரு காட்சியை அவன் காண நேர்ந்தது. அவன் படுத்திருந்த இடத்திற்கு நேர் எதிர்புறத்தில் கடம்பூர் மாளிகை சுற்றுமதிலின் மேலே ஒரு தலை தெரிந்தது. அது அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியின் தலைதான். இந்த தடவை அது கனவல்ல, வெறும் பிரம்மையும் அல்லவென்பது நிச்சயம். ஏனெனில் எத்தனை நேரம் பார்த்தாலும் அந்த தலை அங்கேயே இருந்தது. அது வெறும் தலை மட்டுமல்ல, தலைக்கு பின்னாலே உடம்பு இருக்கிறது என்பதையும் எளிதில் ஊகிக்க கூடியதாய் இருந்தது. ஏனெனில் ஆழ்வார்க்கடியானுடைய கைகள் அந்த மதில் ஓரத்தின் விளிம்பை பிடித்து கொண்டிருந்தன. அதோடு அவன் வெகு கவனமாக மதிலுக்கு கீழே உட்புறத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான். அவன் அவ்வளவு கவனமாக அங்கே என்னத்தை பார்க்கிறான்? இதில் ஏதோ வஞ்சக சூழ்ச்சி இருக்க வேண்டும். ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்துடன் அங்கு வந்திருக்க முடியாது. ஏதோ துஷ்ட நோக்கத்துடனேயே தீய செயல் புரிவதற்கே வந்திருக்கிறான். அவன் அவ்விதம் தீய செயல் புரியாமல் தடுப்பது கந்தமாறனின் உயிர் நண்பனாகிய தன் கடமையல்லவா? தனக்கு அன்புடன் ஒருவேளை அன்னம் அளித்தவர்களின் வீட்டுக்கு நேரக்கூடிய தீங்கை தடுக்காமல் தான் சும்மா படுத்துக் கொண்டிருப்பதா? வல்லவரையன் துள்ளி எழுந்தான். பக்கத்தில் கழற்றி வைத்திருந்த உரையுடன் சேர்ந்த கத்தியை எடுத்து இடுப்பில் செருகிக் கொண்டான். ஆழ்வார்க்கடியானுடைய தலை காணப்பட்ட திக்கை நோக்கி நடந்தான். மாளிகை மேல் மாடத்தில் ஒரு மூலையில் இருந்த மண்டபத்தில் அல்லவா வல்லவரையன் படுத்திருந்தான். அங்கிருந்து புறப்பட்டு மதில் சுவரை நோக்கி நடந்தபோது மேல் மாடத்தை அலங்கரித்த மண்டப சிகரங்கள், மேடைகள், விமான ஸ்தூபிகள், தூண்கள் ஆகியவற்றை கடந்தும் தாண்டியும் சுற்றி வளைத்தும் நடக்க வேண்டியிருந்தது. சற்று தூரம் அவ்விதம் நடந்த பிறகு திடீரென்று எங்கிருந்தோ பேச்சுக்குரல் வந்ததை கேட்டு வல்லவரையன் தயங்கி நின்றான்.